டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் தாங்க நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன ராசி என்ன லக்னத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசி தனுசு லக்னத்தை பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜென்ரலாகவே இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருனோட ஆதிக்கம் பெற்ற ராசி தான் இந்த தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சொசைட்டியில் நல்ல ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, ஒரு உயர்ந்த கொள்கைகளை உடையவங்க, தேவையில்லாமல் கீழ்த்தரமாக இறங்க மாட்டாங்க. சொசைட்டியில் எது செய்கிறதுனால ஒரு முறைக்கு 10 முறை யோசித்து செய்வாங்க. குடும்ப ரீதியான கஸ்டம்ஸை அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க. பெருசாக வந்து புது புது மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா குருனோட, அதாவது தெய்வ குருனோட ஒரு ஆதிக்கம் பெற்ற ராசி இல்லைங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அந்த டிக்னிட்டியை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. சொசைட்டியில் நிறைய ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க, பெருசாக நிறைய பேச மாட்டாங்க, ஆனால் பேசினா கரெக்டாக பேசுவாங்க. இந்த அளவுக்கு நிறைய ப்ளஸ் இருக்குது தனுசு ராசி தனுசு லக்னத்தை பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களோட பிளானட்ரி பொசிஷனை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அப்போ தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், தனுசு உங்களுக்கு வந்து மூணாம் பாவத்தில் சனி இருக்கார், அதாவது மூணாவது இடத்துல சனி உட்கார்ந்துட்டுருக்கார். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஆறாம் பாவத்தில் குருவும் செவ்வாயும் காம்பினேஷன், எட்டில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன், ஒன்பதில் புதனும் சுக்கிரனும் காம்பினேஷன். ஸோ இந்த ஒம்பதில் இருக்க புதனும் சுக்கிரனும் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆன் தி ஹோல் பார்த்திங்களானா, இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது நன்மைகளும் தீமைகளும் கலந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே உங்களுக்கு இருக்கும். ஜென்ரலாக வந்து பாருங்கள், நீங்கள் இப்போ வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னா, தொழிலில் மாற்றம் வேணும், அதே மாதிரி இடம் மாற்றம் வேணும், நம்மளுக்கு வருமானத்தில் மாற்றம் வேணும். நம்ம வந்து இந்த ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா, இந்த வேலையை விட்டுட்டு நான் வேறு வேலைக்கு வேறு இடத்துக்கு பிளான் பண்ணுறேன், அதில் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து பெரிய போஸ்ட் வருது, நல்ல இன்கம் வருது, அதனால் நாங்கள் அதை பிளான் பண்ணிகிட்ருக்கோம், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும். ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நாங்கள் இந்த மாதம் ட்ரை பண்ணுறோன்னா ஆகஸ்ட் மாதம் ட்ரை பண்ணாதீங்க. எதது எப்படி எப்படி இருக்கோ அதை அப்படியே இருக்கட்டும். பெருசாக வந்து மாறணும், இடம் மாறணும், தொழில் மாறணும், புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும், பேங்க் லோன் எல்லாம் எனக்கு அரேஞ்ச் ஆகிடுச்சு, புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இப்போ தான் நான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் வேண்டாம். நான் ஆல்ரெடி பிஸ்னஸில் இருக்க, ஒரு புது பிரான்ச் போடலான் இருக்க, ஒரு புது விங் போடலான் இருக்க வேண்டாம். ஒரு புது ஆள் வந்து இன்வெஸ்டராக வராரு, அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலான் இருக்க ஆகஸ்ட் மந்த் வேண்டாம். ஸோ இந்த ஆகஸ்ட் மந்த் வந்து எப்படி அப்படின்னா, நீங்கள் என்ன ஆல்ரெடி செஞ்சுட்ருக்கீங்க, நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்களா, அந்த பிஸ்னஸ் அப்படியே போட்டோம். பெருசாக கடை வாங்கி அதை பெருசாக எஸ்டாப்ளிஷ் வேண்டாம். ஆல்ரெடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்ருக்கீங்க, ரொம்ப நாளாக செஞ்சுட்ருக்கீங்க, செஞ்சுட்ருங்க. இல்லைங்க, ஆல்ரெடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுருக்க, சில மாதங்களாக தான் செஞ்சுட்ருக்கேன், இன்னொரு மாதம் சேர்ந்து செய்யுங்க, ஓகேங்களா. புதுசாக ஒரு பார்ட்னர் வந்து வராரு, அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காரு, நான் போடலான் இருக்கேன், வேண்டாம் இந்த மாதம் வேண்டாம், ஆகஸ்ட் மாதம் வேண்டாம். ஸோ புது முயற்சிகள், புது மாற்றங்கள், புது ஒரு ஆளினோட வரவேற்பு, புது ஒரு ஆளினோட பழக்கம், புது ஒரு ஆளினோட இன்ட்ரன்ஸ், புது ஒரு ஆளினோட தலையீடு எதுவுமே வேண்டாம். ஆஸ் இட் இஸ் எது எது எப்படி எப்படி இருக்கோ அதை அப்படியே இருக்கட்டும், எல்லாமே அப்படியே இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கறது ஒரு அட்வைஸுங்க. எது எது எப்படி எப்படி இருக்கோ, அதாவது கண்டினியூ ஆசிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்ல, ஆசிட்டிஸ் எது எது எப்படி எப்படி இருக்கோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க, இது வந்து பெஸ்ட்டு, ஓகேங்களா. எதுலேயும் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இன்னொன்று வந்து பாருங்கள், இந்த மாதம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தனுசு ராசியாக இருந்தாலும் சரி, தனுசு லக்னமாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மன உளைச்சல், இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி கிரகங்களோட அமைப்பு இருக்குது, மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமாகும், ஆங்ஸைட்டி அப்படின்றது அதிகமாகும். அது பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஓகே. மன உளைச்சல் அதிகமாக இருக்குது, நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர்ஸ் மாதிரி நம்ம எதாவது பண்ணிக்கணும். நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருந்தால் என்ன பண்ணால் உங்களுக்கு ரிலீவ் ஆகும், ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சல் ஒவ்வொரு விதமாக ரிலீவ் ஆகும். ஒரு சிலருக்கு அமைதியாக வானத்தையே பார்த்துருந்தா ரிலீவ் ஆகும், ஒரு சிலருக்கு சீரியல் பார்த்தா ரிலீவ் ஆகும், ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸோட பேசினா ரிலீவ் ஆகும். அந்த மாதிரி உங்கள் மனசு என்ன பண்ணால் ரிலீவ் ஆகுமோ அது செஞ்சுக்கோங்க, மனசை ரிலீவ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இது நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ். அதே மாதிரி எல்லாத்தையுமே பெருசாக நீங்கள் பெருசாக வந்து சினாரியோலாம் க்ரியேட் பண்ண மாட்டீங்க, அமைதியாக தான் அப்சர்வ் பண்ணி முடிவு பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் இந்த மாதம் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, பெருசாக ரியாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க கிரகங்களோட சேர்க்கையினால். ஸோ நம்ம பெருசாக ரியாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறதுன்றது வேண்டாம். உங்களோட கேரக்டர் என்ன, நீங்கள் அமைதியாக இருப்பீங்க, நோட்டீஸ் பண்ணுவீங்க, எது முக்கியமோ அதுக்கு தான் பேசுவீங்க. அதே மாதிரி இந்த மாதமும் நீங்கள் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி செய்யுங்க, பெருசாக எதுக்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க, கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள், கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள் எந்த விஷயமா இருந்தாலும், ஓகேங்களா. அது வந்து ஒர்க் ஸ்பாட்டில் இருந்தாலும் சரி,
ஆஃபீஸில் கொலீக்ஸாக இருந்தாலும் சரி, ஹையர் அஃபிஷியல்ஸாக இருந்தாலும் சரி, கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள். பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணாதீங்க இதுக்கும், அமைதியாக இருங்க. ஓகேங்களா? இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அமைதியாக இருங்க. ஃபேமிலி ரீதியாக சொல்லணும் அப்படின்னாங்க, ஃபேமிலி ரீதியாக பெரிய ஹிண்ட்ரன்சஸ் கிடையாதுங்க. ஃபேமிலி ரீதியாக ஒரு பெரிய பாதிப்பு, பெரிய குழப்பங்கள், புதுசாக வந்து ஒரு குழப்பம் வருது, புதுசாக ஒரு பிரச்சனை வருது அப்படிலாம் கிடையாது. ஆஸ் இட் இஸ் ஆல்ரெடி ஃபேமிலியில் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்குங்க 6 மாதமாக. அது அப்படியே ஓடிட்டு தான் இருக்கும். அதில் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது, அது சப்சைடும் ஆகாது. அதிகமாகவும் ஆகாது, சப்சைடும் ஆகாது, குறையவும் குறையாது. ஓகேங்களா? ஃபேமிலியில் ஒய்ஃப்க்கும் எனக்கும் ரொம்ப நாள் கான்ஃப்ளிக்ட்ங்க, அது அப்படியே தொடரட்டும், அது அப்படியே தொடர தான் செய்யும். அதிகமாக ஆகாது, குறையும் ஆகாது. அம்மா அப்பா கூட பிரச்சனைங்க, அதுவும் அதே மாதிரி தான். ஸோ ஆல்ரெடி ஃபேமிலியில் என்னென்னலாம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம் அதெல்லாம் அப்படியே தொடரும். ஆல்ரெடி ஃபேமிலியில் பெருசாக காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லைங்க, ஸ்மூத்தாக தான் இருக்கும், ஹாப்பியாக தான் இருக்கும், அதுவும் அப்படியே தொடரும். ஸோ அதுலேயும் வந்து பெருசாக மாற்றத்தை நீங்கள் இன்டியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா? இது வந்து வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ரிலேஷன்ஷிப்ஸ். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ஆல்ரெடி வந்து பாருங்கள், நாங்கள் 4 வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், 5 வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கும் பெருசாக ஒத்து வர மாட்டேங்குதுங்க. விட்டுடலாமான்னு யோசிக்கிறேன். இந்த மாதம் நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம். அதாவது விட்டுடலாமான்னு யோசிக்காதீங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படின்றதும் வேண்டாம், பெருசாக ஆர்கியூமெண்ட்டும் வேண்டாம். அதை அப்படியே ஸ்மூத்தாக விடுங்க. அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா சரி, நீங்கள் ஏதாவது சொல்லணும், நீங்கள் 10 விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சா ஒரு விஷயம் சொல்லுங்கள், இல்லை சொல்லாமல் கூட விட்டுருங்க. அவங்க எது சொன்னாலும் சரின்னு கேட்டுக்கோங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் சரின்னு கேட்டுக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப வேலை இருக்குமா, பிஸியாக இருக்க, நாளைக்கு பார்க்குறேன், நாளைக்கு பார்க்குறேன் அப்படியே இந்த ஆகஸ்ட் மாதத்தை ஓட்டிடுங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஆர்கியூமெண்ட் வந்து ரொம்ப வலுப்படும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேஷன் வரைக்கும் கூட போகலாம். ரிலேஷன்ஷிப்ஸு, ஃபேமிலி, எங்கேயுமே ஆர்கியூமெண்ட் வேண்டாம். ஒர்க் ஸ்பாட்ஸு, கொலீக்ஸ், யார்கிட்டையுமே ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது வேண்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், வரன் பார்க்குறோங்க, ரொம்ப நாளாக வரம் பார்த்துட்டுருக்கோம், இப்போ கூடி வர மாதிரி இருக்குது, பேச்சுவார்த்தை நடத்தலான்னு நினைக்கிறோம். அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போகலான்னு நினைக்கிறோம், ஃபிக்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறோம். வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆகஸ்ட் மாதம் முழுசும் முடியட்டும், அதுக்கப்புறம் தீர்க்கமாக முடிவு பண்ணி அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு நீங்கள் போங்க. ஸோ அது இந்த மாதம் வரனை நீங்கள் பேசுகிறதுக்கோ, அந்த பேச்சுவார்த்தையை வந்து முன்னேற்றி கொண்டு போகிறதுக்கோ, அந்த பேச்சுவார்த்தையை வந்து இன்னும் கொஞ்சம் தொடர்றதுக்கோ காலம் கிடையாது, நேரம் கிடையாது. அதாவது ஏத்த காலம் நேரம் கிடையாது அப்படின்னு சொல்ல வர. ஸோ அது வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுவீங்க, நிறைய உழைப்பு போடுவீங்க. நிறைய உழைப்பு போட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஒருபடி கம்மியாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பேசும்போது சொன்னீங்களே, இங்கே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்களே, ஆமாம் அது உண்மை. ஆக்சுவலி படிப்பு ரீதியாக எஃபர்ட் நிறைய போடணும். ஆனால் வந்து புதனும் சுக்கரனும் 9 இருக்கிறதுனால என்ன ஆகுனா, ஸ்போர்ட்ஸு ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட திறமை மற்றவங்களுக்கு தெரிய வரும். இந்த பையன் படிக்க மட்டும்தான் படிப்பான்னு நினச்சேன், படிப்புலேயும் கொஞ்சம் மந்தம் நினச்சேன், இப்போ என்னப்போ கிரிக்கெட் இவ்வளோ சூப்பராக விளையாடுறான், டென்னிஸ் இவ்வளோ சூப்பராக விளையாடுறான், இவ்வளோ திறமையாக இந்த பையனுக்கு அப்படின்னு மற்றவங்க 4 பேர் யோசிப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ், அது ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, நீங்கள் டான்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயம், டான்ஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சிங்கிங்கு, கிட்டார் வாசிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு என்ன திறமையோ அது வெளியே தெரியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருக்குங்க, மென்டல் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும், குடும்ப ரீதியாக பிரச்சனை. ஃபேமிலி அதாவது குடும்பம்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க, அது ரீதியாக பிரச்சனை வரும். அதுக்கடுத்து மாமனார் மாமியார் பிரச்சனை, ப்ரெஷர்ஸ், ஒர்க் ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி, கடமைகள் ஜாஸ்தி, பொறுப்புகள் ஜாஸ்தி. ஸோ மென்டல் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அந்த மென்டல் ப்ரெஷரை எப்படி ரிலீவ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கோ நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து என்ன பண்ணால் ரிலீவ் ஆகும் தெரிஞ்சுக்கோங்க, ரிலீவ் பண்ணிவிடுங்க, நல்லா தூங்க பாருங்கள், இல்லைனா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரப்பாக்கும். ஹெல்த் அப்படின்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஹெல்த்தில் வந்து பெருசாக வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காதுங்க. அடிக்கடிக்கு இவங்க உடம்பு ரொம்ப முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சக்கரா இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு போய் டெஸ்ட்டு பார்ப்பாங்க, டெஸ்ட்டு நார்மலாக வரும். ஆனால் உடம்பு ரீதியாக உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்காது, மனசு அமைதி இல்லாததுனால, மனசில் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கிறதுனால, மனசில் குழப்பங்கள் ஜாஸ்தி இருக்கிறதுனால, மனசில் பொறுப்புகள் ஜாஸ்தி இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பில் வந்து சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். பட் செக்கப்லாம் நார்மலாக தான் இருக்கும், பெருசாக ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, கவலைப்பட வேண்டாம். ஆக மொத்தம் தனுசு ராசி, தனுசு லக்ன அன்பர்கள் ஓகே, ஆவரேஜாக இருக்குது, வாழ்த்துக்கள். இப்போ நாங்கள் சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து தோணும், என்ன மேடம் நீங்கள் இவ்வளோ நல்லது சொன்னீங்க, ஒரு 10 நல்லது சொல்கிறீங்க அப்படின்னா எங்களுக்கு 2 தாங்க நடக்குது, 3 தான் நடக்குது, 10 நடக்க மாட்டேன், என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்களானாங்க, இண்டிவிஜுவலாக உங்களோட ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்களான்னா கிரகங்கள் நல்ல பொசிஷனில் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நல்ல பொசிஷனில் இல்லைனா கூட பரவாயில்ல, சுபர்னோட பார்வையாவது இருக்கும், சுபர்னோட பார்வையும் இல்லாமல் இருக்கலாம், கிரகங்கள் நல்ல பொசிஷனில் இல்லாமல் இருக்கலாம், அதனால்
நாங்கள் 10 நல்லது சொல்கிறோம் அப்படின்னா 1 தான் நடக்கும், 2 தான் நடக்கும், ஒன்று கூட நடக்காமல் போகிறது கூட வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? இப்போ நாங்கள் நிறைய நெகட்டிவும் சொன்னோம். மேடம் நீங்கள் நிறைய நெகட்டிவ் சொன்னீங்க, அதில் ஒரு நெகட்டிவ் கூட எனக்கு நடக்கலையே அப்படின்னும் சிலர் கேட்கறது உண்டு. அது எதனால் அப்படின்னா, உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் எல்லா கிரகங்களும் நல்ல பொசிஷனில் இருக்கலாம், சுபர்னோட பார்வை இருக்கலாம், பெருசாக வந்து உச்சமாக இல்லை அப்படின்னாலும் பாபர்னோட கன்ஜங்ஷன் இல்லாமல் இருக்கலாம். இப்படி இருக்கும்போது பெருசாக நெகட்டிவ் அப்படின்றது உங்களுக்கு ஒன்று கூட நடக்காது. இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ அஸ்ட்ராலஜி அப்படின்றது ஒரு சுப்பீரியர் சயின்ஸுங்க. இது வந்து நிறைய அஸ்ட்ராலஜி சும்மாவே சொல்கிறாங்க அப்படின்லாம் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுவும் உண்மை கிடையாது. இது வந்து பொதுவான பலன்களை நாங்கள் சொல்கிறோம். இதுக்கும் மேலே உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் பிளானட்டரி பொசிஷன் மாறும்போது பலன்களும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்க தான் செய்யும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் லக்னத்துக்கும் பொதுவான பலன்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேங்க. இதை பார்த்துட்ருக்க நிறைய அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா, அது ரிஷப ராசியாக இருக்கட்டும், மிதுன ராசியாக இருக்கட்டும், மீன ராசியாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து தோணும் என்னோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை நாங்கள் பார்க்கணுங்க, எனக்கு தனிப்பட்ட விதத்தில் என்னோடய ஜாதகம் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, எங்களோட ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருப்பாங்க, தயவு செஞ்சு அதுக்கு ஃபோன் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்டாஃப்ஸ் வந்து பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், ஸ்டாஃப்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அப்பாயின்மெண்ட் கேட்டிங்களானா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். ஸோ உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை பற்றி டீட்டெயில்டாக பேசிக்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க நம்பருக்கு ஹாய் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள்.